ஐந்து முறை ஐ என்கிற வார்த்தையை பிசாசு பயன்படுத்தினான். லூசிபர், நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன், நான் சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசன நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன். ஐ ஐ ஐன்னு அஞ்சு தடவை சொன்னான், அதோடு தூக்கி எரிஞ்சிட்டார் அவனை. ஆனால் யோபு எத்தனை தடவை சொன்னானா, 333 தடவை ஐ என்று இருக்கான், 333 தடவை நான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தேன். என் அன்புக்குரியவர்களே, God's motive is to erase the fear. Fear. Exterminate the fear. எப்போ இந்த ஃபியர் போகும் தெரியுமா? தேவனுடைய ஒரிஜினாலிட்டியை நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு பயமே வராது. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய பிதாக்களின் தேவனின் திருவுள்ளத்தை நாம் அறியும்படி தேவன் உதவி செய்ய போகிறார். அதனால் இனி வருகிற சமுதாயத்துக்கு பயம்ன்றதே இருக்காது. ஆமேன், ஆமேன். பயம் இருக்காது. இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படி தெரியலாம் பாருங்க. நீ தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்குறப்ப பயம் போயிடும் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு டைட்டில் என்ன, யோபுவின் எதிர்மறையான வார்த்தைகளும் தேவனின் நேர்மறையான செயல்களும். எதிர்மறையான வார்த்தை எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கான் பாருங்க. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறதுன்னா, முடிவு வந்துச்சா தோக்கம் வந்துச்சா? தோக்கம்தான் வந்துச்சு. குறுகின வருஷம்னா ஆனால் வாழ்ந்தது நாலு தலைமுறை பார்த்தான். இவன் பேசுனா நடந்திருந்தா நாரி போயிருக்கும். ஆனால் தேவன் சொன்னாரு, யூ ஆர் தட் யூ ஆர், ஐ ஆம் தட் ஐ ஆம். நீ தான்டா, நானு நான் தான். ஆமேன். அடுத்த வாசிங்க, என் சுவாசம் ஒளிந்து போகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அடுத்து பாருங்க, 15 வாசிங்க, 17-15. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமா இளைப்பாறுவோம் என்றான். என் நம்பிக்கையெல்லாம் காணோம். இதோட அதிகமா சொல்றான், நான் மண்ணில் படுத்துக்கொள்வேன், விடியற் காலத்தில் என்னை தேடுவீர் என்றால் நான் இரே செத்துருவேன். கெருக்கு பையன் அப்படின்னு போயிட்டாரு. கைத்தட்டு சார், சார் என்ன சாமி, இறங்கி வந்து சப்புன்னு ஒரு அறையை கொடுத்து அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. பக்கத்தில் இருக்கால தட்டி சொல்லுங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நல்லா என்னெல்லாம் சினிமாலாம் பார்க்க பார்த்தா என்ன, பக்கத்தில் இருக்க தொட வந்து சவந்தரன்னு வச்சுக்காங்க. அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். அதனால இப்போ வந்து சப்புன்னு ஒன்று வந்து உங்க தொட்டையில் அடித்து சொல்லணும்னு போல இருக்கு. எவ்வளோ நல்லவர். இவ்வளோ பேச்சு பேசியிருக்கான் சார். ஐந்து முறை ஐ என்கிற வார்த்தையை பிசாசு பயன்படுத்தினான். லூசிஃபர், நான் உன்னதங்களுக்கு ஏறுவேன், நான் சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசன நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன். ஐ ஐ ஐன்னு அஞ்சு தடவை சொன்னான், அதோடு தூக்கி எரிஞ்சிட்டார் அவனை. ஆனால் யோபு எத்தனை தடவை சொன்னானா, 333 தடவை ஐ என்று இருக்கான். எந்திரிச்சு அப்படியே எந்த செஞ்சிருங்க, போற வரல டீயை குடிச்சு வீட்டுக்கு போயிருக்கின்றேன். 333 தடவை நான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தேன். எனக்கு தேவன்ட்ட இன்னைக்கு வரைக்கும் என்னால் கிரகிக்க முடியாத ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, நான் செஞ்ச மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சார்ன்றதே கிடையாது. அதற்கு நான் அவரை பார்த்து நான் மிரண்டதே கிடையாது. ஏன்னா என்னை விட பெரும்பாவியெல்லாம் இந்த உலகத்தில் வந்துருக்கேன். இதில் நான் அவர்கிட்ட மிரண்டதே இல்லை. ஆனால் நான் எவ்வளவு பெருமையாக பேசியிருக்கேன் என் வாழ்க்கையில், நான் அவ்வளவு பெருமையாக பேசியும் என் அன்போடு என்னை எப்படி ஒரு அரவணைக்க முடிஞ்சிச்சாங்க. நான் பேசின பெருமையின் வார்த்தைகளை என்னால் கேட்க சகிக்காது. சில சீடிகளை அந்த காலத்தில், இப்போ கூட கடவுளுடைய கிருபைகள் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்து மையமாயிட்டார். பழைய கேசட்லலாம் எவ்வளோ எடிட்டிங் பண்ணுவோம் கேளுங்க, 60 இடத்தை கொதறி கொதறி போடுவோம். ஒரு சீடியை வெளியிட முடியாது. ஏனென்றால் உள்ளே அவ்வளவு நான் பேசியிருப்பேன்.
அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு அருவறுப்பாக இருக்கும். இரவு ஒரு மணி வரை, ஒன்றரை மணி வரை நான் கொடுத்த செய்திக்கு மன்னிப்பு கேட்டது உண்டு. நான் மக்கள் சூப்பராக இருக்கணுவாங்க, என்னால் வந்து என்னால் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்னை நான் அருவறுப்பேன். ஏனென்றால் அவ்வளவு நான் பேசியிருந்திருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் எடிட்டே பண்ணாமல் போயிட்டுருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ நான் இவ்வளவு பெருமையாக பேசியும் தேவன் என் கூட இருந்தார்னா, தேவனை தவிர வேற யாராலும் அது செய்ய முடியாது. ஆ, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு இரக்கமும் எவ்வளவு தயவும் இருந்தால் இவ்வளவு பெருமையாய் பேசும்போதும் தேவன் நம்மோடு கூட தாழ்மையாய் இருப்பார் என்றால், அதுதாங்க அதுதாங்க கடவுள், அங்கதாங்க கர்த்தர் நிற்கிறார். அவ்வளவு நல்ல தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார்.